ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம், ஒரு ஐஸ் அண்டு விண்ட் லோடிங் இருக்கும்போது சேக் எப்படி இருக்கும். ரெண்டோட எஃபெக்ட் எதுவும் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ஐஸ் கோட்டிங் இல்லாமல் விண்டு மட்டும் பார்த்துருப்போம், சில சமயம் விண்டு மட்டும் இருந்திருக்கும் ஐஸ் கோட்டிங் இல்லாமல் பார்த்துருப்போம். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் ஐஸ் கோட்டிங் ஆல்சோ விண்டு ரெண்டோட எஃபெக்டாக இருக்கும்போது எப்படி அந்த சேகு அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ரெண்டு சப்போர்ட் இடையில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை முதல்ல படித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏ டிரான்ஸ்மிஷன் லைன் ஆஸ் ஏ எஃபெக்டிவ் டயாமீட்டர் ஆஃப் 19.5 மில்லிமீட்டர், அதாவது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட அந்த கண்டக்டோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 19.5 மில்லிமீட்டர், அண்டு வெயிட் 0.82 கேஜி பெர் மீட்டர். கண்டக்டரோட வெயிட்டு பெர் மீட்டருக்கு கொடுத்துட்டாங்க 0.82 கேஜி. இஃப் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் சேக் வித் ஹரிசாண்டல் விண்டு ப்ரெஷர், விண்டு ப்ரெஷர் எப்பவுமே ஹரிசாண்டலாக தான் இருக்கும், அந்த விண்டு ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க 39 கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ப்ரொஜெக்டட் ஏரியா, அண்டு வித் 12.7 mm ரேடியல் ஐஸ் கோட்டிங், அதாவது விண்டோட ப்ரெஷர் இருக்குது அதே சமயம் ஐஸ் கோட்டிங் 6.3 மீட்டர். அடுத்தது கால்குலேட் தி பெர்மிசிபிள் ஸ்பேன் பிட்வீன் தி டூ சப்போர்ட்ஸ் அட் த சேம் லெவல், சப்போர்ட் சேம் லெவலில் தான் இருக்குது. இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறது பெர்மிசிபிள் ஸ்பேன், அதாவது லென்த் ஆஃப் ஸ்பேன் எல்லு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அலோவிங் ஏ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 2, அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2 கொடுத்துட்டாங்க. த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்டக்டர் இஸ் 8000 kg, அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க 8000 kg. த டென்சிட்டி ஆஃப் த ஐஸ் 920 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு முடி கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா அந்த ஐஸோட திக்னஸ் கொடுத்துருந்தாங்க 12.7, இப்போது அந்த ஐஸோட டென்சிட்டி அடர்த்தி கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் எடுத்து நம்ம ஒரு கிவன் டேட்டாவாக எழுதிக்கும்போது நமக்கு அந்த எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு விண்டு ப்ரெஷர், அந்த விண்டோட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 39 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து டி 8000 kg, டென்சிட்டி ஆஃப் ஐஸு 920 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2, டயாமீட்டர் நமக்கு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கே டென்சிட்டி ஆஃப் ஐஸு அதே மாதிரி விண்டு ப்ரெஷர்லாம் மீட்டரில் இருக்கிறதுனால இந்த டயாமீட்டர் நம்ம எம்எம்லேருந்து மீட்டராக மாற்றிக்கிறது பெட்டராக இருக்கும். அப்போது எம்எம்மாக மாற்றும்போது, எம்எம்லேருந்து மீட்டராக மாற்றும்போது 1000 mm தான் ஒரு மீட்டர், அப்போது 1000 வச்சு டிவைட் பண்ணணும். இப்போ 19.5 டிவைட் பை 1000 வரும், அதை அப்படியே நம்ம நியூமினேட்டர் கொண்டு போகும்போது 10⁻³, அதை நம்ம 10⁻³ கேன்சல் பண்ணும்போது 0.0195 மீட்டர்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது வெயிட்டு, வெயிட்டு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க கண்டக்டோட ஒரிஜினல் வெயிட்டு 0.82 kg/m, ஐஸோட திக்னஸ் 12.7 mm கொடுத்துருக்காங்க, அதை மீட்டராக மாற்றிக்கிட்டிங்கன்னா 0.127 டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து சேக் கொடுத்துட்டாங்க, நமக்கு கேட்டிருக்கிறது என்ன ஃபைண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்பேன், ஏன்னா சேக் கொடுத்துட்டாங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்க, டென்ஷன் கொடுத்துட்டாங்க, மற்றபடி உங்களுக்கு ஐஸ் கோட்டிங் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, விண்டோட ப்ரெஷரு ஐஸோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது கடைசியாக லென்த் ஆஃப் ஸ்பேன் எல். இப்போ லென்த் ஆஃப் ஸ்பேன் எல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சேகோட ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு 8L² டிவைட் பை எயிட்டி அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், WL² டிவைட் பை 80. இப்போ அந்த W நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்க எல்லா வேலையுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்ஷன் T கொடுத்துட்டாங்க, சேகும் கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம எல்ல வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் வெயிட்டு WT. ஏன் டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா இருக்கிறது WL² டிவைட் பை 80, அப்போது டோட்டல் வெயிட்டு
WT கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஐஸோட வெயிட் விண்டோட வெயிட் அதுக்கு அப்புறம் கண்டக்டரோட வெயிட் எல்லாத்தையும் இன்டிவிஜுவலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது அந்த ப்ரொஜெக்டட் ஏரியா. நம்ம ப்ரொஜெக்ட் ஏரியா கண்டுபிடிச்சாதான் விண்டோட வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ப்ரொஜெக்டட் ஏரியா பர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து டி ப்ளஸ் டூ டி. ஏற்கனவே நம்ம ஃபார்முலா டெரிவேஷன் பார்த்துருக்கோம், அதுலேருந்து இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். டி ப்ளஸ் டூ டி இன்ட்டு 1 மீட்டர். இப்போது டி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலாவில் சரி நம்ம கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கோம், 0.0195. இந்த டூ அப்படியே வச்சுக்கிட்டோம், டிஓ டீயும் கொடுத்துட்டாங்க 0.0127 இன்ட்டு 1 மீட்டருக்கு 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது அந்த ப்ரொஜெக்டட் ஏரியா ஆஃப் 1 மீட்டர் லென்த் ஆஃப் கண்டக்டர் 0.0449 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ நமக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு அந்த விண்டோட ப்ரெஷர் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 kg. அப்போது 0.0449 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னா 39 இந்த விண்டு ப்ரெஷர் கூட இந்த ப்ரொஜெக்ட் ஏரியாவோட அந்த வேல்யூவை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது 39 × 0.0449 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 1.751 kg அப்படிங்கிறது விண்டோட வெயிட்டு நமக்கு கிடைச்சிது. அதான் WW கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து WI. இப்போ WI அப்படிங்கிறது ஐஸோட வெயிட்டு. ஐஸோட வெயிட்டு கண்டுபிடிக்க ஃபார்முலான்னா ஏரியா ஆஃப் ஐஸ் இன்ட்டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். அதாவது முதல்ல வால்யூமை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் விண்டு ப்ரெஷர் கூட இந்த வால்யூமை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு தேவையான அந்த ஐஸோட வெயிட்டு கிடைக்கும். அப்போது வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு பை டி டி ப்ளஸ் டி இன்ட்டு 1 மீட்டர். ஏன்னா யூனிட் லென்த்தாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ பை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், டீயோட வேல்யூ 0.0127, டி டயாமீட்டர் வந்து 0.0195, டீயோட வேல்யூ 0.0127. அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு அந்த வால்யூம் கிடைக்குது. இப்போ வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெயிட் ஆஃப் ஐஸ், ஐஸோட வெயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 920 kg/m³. இப்போ வந்த வேல்யூ அதாவது வால்யூமோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த விண்டோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது ஐஸோட வெயிட் அப்படிங்கிறது இந்த டென்சிட்டியும் வால்யூம் மல்டிப்ளை பண்ணும்போது 1.182 kg அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது விண்டோட வெயிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே, இங்கே ஐஸோட வெயிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் வெயிட்டு WT அப்படிங்கிறது ரூட் ஆஃப் டபுள்யூ ப்ளஸ் WI த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் WW த ஹோல் ஸ்கொயர். எல்லா வேலையும் நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ கண்டக்டரோட வெயிட் கொடுத்துருக்காங்க 0.82. அடுத்தது ஐஸோட வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம், விண்டோட வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி சுருக்கும்போது நமக்கு டோட்டல் வெயிட்டு 2.66 kg அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, எல் தான் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க நமக்கு. எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி முதல்ல ஒர்க்கிங் டென்ஷனை கண்டுபிடிக்கணும். ஒர்க்கிங் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, அல்டிமேட் டென்ஷனு டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போது நம்ம ஒர்க்கிங் டென்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருந்தது அல்டிமேட் டென்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அல்டிமேட் டென்ஷனு 8000, இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒர்க்கிங் டென்ஷனு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும். இந்த ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணி அல்டிமேட் டென்ஷன் 8000, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒர்க்கிங் டென்ஷன் டி நமக்கு கிடச்சிரும். இப்போ அந்த ஒர்க்கிங் டென்ஷன் டி கிடச்சிச்சு, அப்போ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போது மேக்ஸிமம் சேக்கான ஃபார்முலா என்ன, WL²/8T. இப்போ டபுள்யூ இருக்குது, அதாவது WT 2.66 kg இருக்குது. எல்லோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 6.3, டீயோட வேல்யூ 4000 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லா வேல்யூம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எல்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கிறோம். மற்ற எல்ல ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்க எல்லா வேல்யூமே ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ 6.3 × 8 × 4000 கிடைக்கும், 2.66 டிவைடில் வந்துடும். இப்போ L²=8 × 4000 × 6.3/2.66. அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் ரூட் எடுக்கணும். இப்போது L² கேன்சல் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு ரூட் எடுக்க போகிறோம். இப்போ ரூட் எடுத்து இதை சுருக்கும்போது நமக்கு தேவையான லென்த் ஆஃப் ஸ்பேன் எல்லு
275.3 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஃபைனலாக நமக்கு கிடைக்குது. ஓகே வர்ஸ், இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.